வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ விஸ்டானலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க. நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, தடைகளை தகர்க்கும் தனுசு ராசி. விதியை மாற்றப்போகும் சிறப்பான சம்பவங்கள் இந்த மாதம் இருக்குங்க. இதெல்லாம் நடந்தே தீரும். இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 3ம் இடத்துல சனி பகவானும், 5ம் இடத்துல குருவும் ராகுவும் இணைந்து இருக்காங்க. 6ம் இடத்துல சூரியனும் புதனும் இணைப்பு. 8ம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இணைந்து இருக்காங்க. 11ம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இணைந்து இருக்காங்க. போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் கிரக நிலைகளில் பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகள் இருக்குங்க. சரி, விரிவாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்றத நானும் அதே போல் நீங்களும் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இது இருக்குங்க. சரி, நாம் இப்போது விஷயத்துக்கு வரலாங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதம் வரை தனுசு ராசி நண்பர்களுக்கு சில பல சாதகமான விஷயங்கள் நடந்திருக்கும். ஓகே, ஒன்றுன்னா நல்லது நடக்குது அப்படின்னு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் மே மாதம், அதாவது போன மாதம், மறுபடியும் சில சிக்கல்கள் கொடுத்துருக்குங்க. குறிப்பாக ஃபினான்ஷியல் ரீதியில் பல பிரச்சனைகள் வந்திருக்கும். கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தவங்க கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கும். வெகு சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்திருக்குங்க. டாக்டர்கிட்ட செக் பண்ணால் தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னு சொல்லி டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கும். இது உங்களுக்கு நடந்திருந்தால் ரியலைஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். முக்கியமாக ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பல தனுசு ராசி நண்பர்களுக்கு மே மாதத்தில் மோசமாக இருந்திருக்கும். மற்றபடி பெரிய லாஸ், பெரிய நெருக்கடி இருந்திருக்காதுங்க. இந்த ஜூன் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இப்போதைய கிரக நிலை பொறுத்த வரையில் இந்த ஜூன் 11ம் தேதி வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். ஆனால் ஜூன் 15ம் தேதிக்கு மேலே நம்பிக்கைக்குரிய எதிர்காலம் உங்களுக்கு பிறக்குங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் கொண்டது. கிரக நிலையை பொறுத்த வரையில் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் ராகு குரு பகவான், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான், கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலை அமைப்பு இருக்குங்க. 1/6/2023, அதாவது இன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறார். 15/6/2023 அன்று சூரிய பகவான் 6ம் இடத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுகிறார். போன மாதத்தில் இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்காது. மே மாதத்தில் பல தனுசு ராசி நண்பர்கள் திடீர் செலவுகள், திடீர் எதிர்பார்க்காத செலவுகளை சந்திச்சிருப்பீங்க. அதாவது திடீர் மருத்துவ செலவு, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் ரிப்பேர் ஆகுது, அதை சரி பண்ணுறதுக்காக, சர்வீஸ் பண்ணுறதுக்கான செலவு அப்படின்னு செஞ்சுருப்பீங்க. கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், ஏசி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், டிவின்னு ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிருக்கும் இல்லை டேமேஜ் ஆகியிருக்கும், இதுக்கு வீணாக நீங்கள் செலவு செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரியான நெருக்கடிகள் இனி இருக்காதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இருந்தாலும் குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஈகோ மோதல்கள் வர வாய்ப்பும் இருக்குது. கோவப்படாமல் அன்பாக பேசி பிள்ளைகளை உங்கள் வழிக்கு கொண்டு வாங்க. அதே போல் மற்றவங்கக்கிட்ட பேசும்போதும் கவனமாக, நிதானமாக பேசுங்க. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் மூலம் நற்பலன்களை நிறையவே பெற முடியுங்க. உங்களுடைய பொருளாதார நிலை இந்த மாதம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பண பிரச்சனைகள் பணம் பற்றாக்குறை இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. ஆனால் 15ஆம் தேதிக்கு மேலே பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட்டு, கமிஷன் ஏஜென்ட் போன்ற வியாபாரத்தில் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த கார்மெண்ட்ஸு, துணிக்கடை, ஹோட்டலு, மளிகை கடை, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நடத்தும் தனுசுராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து சந்தோஷம் காண்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் உடல் உழைப்பு மேம்படுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது அதிக நற்பலன்களை உங்களுக்கு தரும். 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 7ஆம் இடத்துக்கு போகிறதால உங்களுடைய தைரியமான வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரோட நம்பிக்கையை பெறுவீங்க. காணாமல் போன முக்கியமான பொருட்கள், ஆவணங்கள் மீண்டும் கிடைக்குங்க. இந்த மாதத்தில் புது மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க சமூகத்தில் பெரிய அந்தஸ்து பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தேவையில்லாத செலவுகள் இனி கட்டுப்படுங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் பலன்கள் வேறுபடும். எதையும் எந்த நேரத்தில் எந்த தசையை எந்த தசா புத்தியில் செய்யணுமோ அப்போ செஞ்சாதான் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுங்க. இன்றைக்கி நம்மளில் பல பேர் ஜியோ நெட்ஒர்க்கு, ஜியோ சிம்மை யூஸ் பண்ணுறோம். அந்த ஜியோ தொடக்கப்பட்ட டேட் பார்த்திங்கன்னா 27 டிசம்பர் 2015. அதை ஒரு ஜோதிடர் தான் முகேஷ் அம்பானிக்கு குறித்து கொடுத்தார். அதே போல தான் சச்சின் டெண்டுல்கர் 8 May 2006 குக்கே சுப்பிரமணியா கோயிலில் சர்ப்பதோஷ நிவர்த்தி பூஜை நடத்தினார். பல பிரபலங்கள் தங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்கங்க. பல வியாபாரிகள் தசாபுத்தியை பார்த்தே புது தொழில் செய்கிறாங்க, புது கடை ஆரம்பிக்கவோ செய்கிறாங்க. ஜோதிடத்தில் எல்லாமே இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்கிறது போல் உங்கள் வாழ்க்கை ஒரு க்வெஸ்சன் பேப்பர்னால் உங்களுடைய ஜாதகம் அதுக்கு ஆன்சர் ஷீட். அதனால தான் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை வாங்கி எப்போதெல்லாம் தேவைப்படுதோ அப்போதெல்லாம் படித்து புரிஞ்சிக்கலாம். பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே ஜோதிடர்கிட்ட போவாங்க, குழந்தை என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சிம்பிளாக 2-3 பேஜிலே எழுதி கொடுத்துருவாங்க. அதில் வெறும் ராசி நட்சத்திரம் லக்னம் மட்டும்தாங்க இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த குழந்தை வாழ்க்கையில் எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட தனித்திறமை என்ன, ஸ்போர்ட்ஸில் நல்லா வருமா, படிப்பில் நல்லா வருமா, கலை இலக்கியத்தில் நல்லா வருமானு எப்படி தெரியும், படிப்புனா என்ன மாதிரியான படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னால் என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ்னு எப்படி தெரியுங்க. சச்சின் டெண்டுல்கர் +2 தான் படிச்சிருக்காரு. ஆனால் கிரிக்கெட்டில் அவர் கடவுள் மாதிரி கோடி கோடியாக இன்னமும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு. +2 முடித்த கையோடு அவரை ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து படித்து பட்டம் வாங்குன்னு சொல்லியிருந்தா அவர் காலேஜ்லேயும் ஃபெயில் ஆகிருப்பார், வாழ்க்கையிலையும் ஃபெயில் ஆகிருப்பார். அவரோட பெற்றோர்கள் ஜோதிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவங்க. அதனால தான் அவரோட ஜாதகத்தை பார்த்து ஸ்போர்ட்ஸ் தான் இவனுக்கு வரும்னு முடிவு செஞ்சு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சிலர் குழந்தை பிறந்த பிறகு கூட ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு அந்த குழந்தை வளர்ந்து கல்யாண வயசு வரும்போது தான் கல்யாண தப்பு தான் ஜாதகமே பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒருத்தருக்கு இந்த வயசில் தான் கல்யாணம் ஆகும், இந்த வயசில் தான் இந்த பிஸ்னஸ் தான் செட் ஆகும்னு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா தேவையில்லாமல் அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஜாதகம் வாங்கி வச்சுக்கணும், தேவைப்படும் போது அதை பார்க்கணும் படிக்கணும். சரி, ஜீவன காலகான சனி பகவான் அவரோட ஆட்சி வீடான கும்பராசியில் சுபபலம் பெற்று இருப்பதால் எதிர்பார்க்காத பல நன்மைகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்குங்க. வெளிநாட்டில் வேலைக்காக ட்ரை பண்ணுற தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஈஸியாக விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு முழு பலன் இருக்குங்க, விடாமுயற்சியோடு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் புது வேலைக்காக முயற்சி செய்யும் தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப மனசுக்கு பிடிச்ச வேலை அப்படின்றது கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். புது முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற சூழல் அமையுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலங்களும் இந்த மாதத்தில் இருக்குது. தனுசு ராசி பெண்களுக்கு அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. தனுசு ராசி நண்பர்களோட உடல்நிலை பொறுத்த வரையில் கண் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லதுங்க. நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். வர வேண்டிய நிலுவையில் உள்ள பணங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க.
மனசில் இருந்த வீண் கவலைகள் நீங்குங்க. பூராண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருக்கும், பார்ட்னர்கள் மூலம் நன்மைகளும் உண்டாகுங்க. வியாபாரத்துக்கு தேவையான லோனு நிதி உதவி அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலைலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மாதம் தற்காலிக பதவி உயர்வுகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவி இடையில் இருந்த மனக்குழப்பங்கள் தீருங்க. எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகலாம், வாய்ப்புகள் இருக்குது. அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மலர் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லதுங்க. கடன் பிரச்சனை தீரும், செல்வம் சேரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் செவ்வாய், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டமம் தினம் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 20/6/2023 மாலை 4-8 மணி முதல் 23/6/2023 அதிகாலை 3:45 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த சந்திராஷ்டம காலத்தில் புது விஷயங்கள் எதையும் தொடங்காதீங்க. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளாதீங்க. அது முக்கியமாக டூ வீலரில் போகிறேன், காரில் போகிறேன் அப்படின்றதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. மற்றபடி ஓவராலாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் ரொம்ப அருமையான மாதமாகவே இருக்கும். இந்த 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராகவே எல்லாமே உங்களுக்கு அமையுங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க, மனசில் நிலைநாட்டுங்க. அவர் எப்பவுமே நினச்சிட்டுருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நண்பர்கள், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். இதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாம். ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் இப்போவும் தரேன். 9840182592 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப், இதே டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். இதுவரைக்கும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.